டேய் மச்சி, நேற்று நம்ம யூடியூப்ல நம்ம ஷாப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்லோட் பண்ணுவோம் இந்த பாரு. டேய் வெறும் 50 பேர் தான் பாத்துருக்கானுங்க. அதான் டாடி, நான் கூட அந்த படத்துல மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்லாம் போட்டு டான்ஸ் ஆடியிருந்தா. என்ன காலி, நான் இது உணர்றது அதுல எங்க டான்ஸ் இருக்கு? இது அந்த காக்காளி பேர் ஒரு சீன் பண்ண மாதிரியே சொல்ற மச்சி. என்னது காக்காளி பேசினா? டேய் நான் மைக்கேல் ஜாக்சன் இந்த ஸ்டெப்ல இந்த சின்ன பகுதி தான் எடுத்து டான்ஸ் ஆடிருந்தேன். சின்ன பகுதியா? அதான் காக்காளி பேர் இருந்துச்சு. நீ நல்லா வருவடா, நல்லா வருவேன். ஐயோ இவனா ஏழ்ரா, இது வந்தாலும் எது பிரச்சனை வருமா? ஏ வச்சி அவரா காலையிலே மீட்டிங் போல. அதான் மச்சி, நேற்று யூடியூப்ல வீடியோ செஞ்சு அப்லோட் பண்ணியிருந்தோம். என்னோட இப்போ வரைக்கும் 50 பேர் தான் பார்த்துருக்கானுங்க. மனசே வலிக்குது போ, அதை பற்றி ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு இருந்தோம். எவ்வளோதான் விஷயமா வச்சி, கொஞ்சத்துக்கு மொதல் தான் ஒரு டிக்டாக் செஞ்சேன், 15K வியூஸ். முடியுமா இதெல்லாம்? என்னடா எப்படா அதெல்லாம் ஒன்றும் மச்சி, சும்மா நாய் மாதிரி குறைச்சான், 15K வந்துடுச்சு. நாய் மாதிரியா? நாய் மாதிரி குறைச்சதுக்கு 5000 கேவிக்கா? எங்க அந்த வீடியோ கட்டி பார்ப்போம். ஒரு வீடியோவாடா, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கிடைக்கிற காசில் ஷாப்லேயும் மியூசிக் எடுத்து செஞ்சு அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அந்த லிங்க் எடுத்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி பார்த்துட்டிங்களா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மறுநாள் திறந்து பார்த்தா வெறும் 50 வயசு. நாய் மாதிரி கத்துற நாயை உனக்கு 15,000 வயசு. என்ன பேசிக்கிட்டு இருக்கும் நாயின் சொல்லிட்டான். சரி கவர் பண்ணிடும், அதெல்லாம் நேரம்டா. உனக்கு தெரியாது, இப்பெல்லாம் இதுதான்டா ட்ரெண்டு. நான் வேணா இப்போ யோகா வச்சுட்டு ஒரு டான்ஸ் ஆடுறேன் மைக்கேல் ஜாக்சன் டே வச்சு, மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் போட எவ்வளோ வியூஸ் நிச்சுட்டு வர போகுது பார்க்குறேன். டே வாடா. இந்த வீடியோ வந்து நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, நெகட்டிவான வீடியோங்களை பார்க்கறதுட்டு நம்ம நாட்டில் வளர்ந்து வர கலைஞர்களோட படைப்புகளை பாருங்கள். ஒரு நாள் அவங்க உயர்வுக்கு வந்தாங்கன்னா அந்த உயர்வுக்கு நீங்களே ஒரு காரணமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.